ஹலோ வணக்கம் வெல்கம் நண்பா நான் உங்கள் சினிமா ரசிகன் நம்ம சவுத் இந்தியன் சினிமாவில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற பெரிய படங்களோட ரிலீஸ் டேட் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம சவுத் இந்தியாவில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற பெரிய படம்னா அது மாநாடு தான் இந்த படத்தை நவம்பர் இருபத்தஞ்சா தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது ஒரு பேன் மூவி இந்த படத்துக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அடுத்து மரக்காயர் அரபிக் கடலின் சிங்கம் இந்த படத்தில் மோகன்லால் மற்றும் கீர்த்தி சுரேஷ் கல்யாணி பிரதர்ஷன் அர்ஜுனாக சேர்ந்து நடிக்கிறாங்க இது ஒரு பேன் இண்டியன் மூவி இந்த படத்தை டிசம்பர் ரெண்டாம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்து டிசம்பர் பதினேழாம் தேதி ரெண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது சவுத் இந்தியாவில் ஒன்று புஷ்பா இந்த படத்தை சுகுமார் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மன்னராக நடிக்கிறாங்க இந்த படத்தை டிசம்பர் பதினேழாம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்து ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம் இது சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள மூவி இந்த படத்தையும் டிசம்பர் பதினேழாம் தேதி தான் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்து ட்ரிபுளார் இந்த படத்தை ஜனவரி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ராம்சரன் நடிக்கிறாங்க இந்த படத்தை எஸ் எஸ் ராஜமொழி தான் டைரெக்ஷன் பண்ணுறாரு இந்த படமும் சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியா சினிமாலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது இந்த படம் அடுத்து நம்ம பவன் கல்யாண் மற்றும் ராணா டகுபதி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் பீம் லாயா நாயக் இந்த படத்தை ஜனவரி பன்னெண்டாம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த படம் தெலுங்கில் மட்டும்தான் தான் ரிலீஸ் ஆகுது நம்ம தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெக்டேஷன் மூவினா அது வலிமை தான் இந்த படத்தை பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஜனவரி பதிமூணாம் தேதி வலிமை படம் தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போது அடுத்து நம்ம பிரபாஸோட மூவி தான் ராதேஷ்யாம் இந்த படத்தில் பிரபாஸ் மற்றும் பூஜா எக்டே லீடாக நடிக்கிறாங்க இதுவும் ஒரு பேன் இண்டியன் மூவி தான் இந்த படத்தை ஜனவரி பதினாலாம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்தியா ஃபுல்லாக கார்த்திக் நரேன் டேரெக்ஷனில் நம்ம தனுஷ் நடிக்கிற படம் தான் மாறன் இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது பொங்கல் அன்னைக்கு அடுத்து நம்ம விக்ரம் மற்றும் விக்ரம் சேர்ந்து நடிக்கிற படம் மகான் இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டேரெக்ஷன் பண்ணுறாரு இந்த படமும் பொங்கல் டூ தௌசண்ட் தான் ரிலீஸ் ஆக போகுது பட் ஓடிடியான தெரில தேட்டரான தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து நம்ம சிரஞ்சீவி பூஜா எக்டே காஜல் அகர்வால் ராம்சரன் இவங்களாம் சேர்ந்து நடிக்கிற படம் ஆச்சாரியா இந்த படத்தை பிப்ரவரி நாலாம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்து பாண்டிராஜ் டைரக்ஷனில் நம்ம சூர்யா பிரியங்கா மோகன் விடய் சத்யராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தை பிப்ரவரி நாலாம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க சிபி சக்கரவர்த்தி டேரெக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் பிரியங்க மோகன் சேர்ந்து நடிக்கிற படம் டான் இந்த படத்தை ஜனவரி இருபத்தி ஆறு அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதம் மிடில் இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது லோகேஷ் கனராஜ் டேரக்ஷனில் நம்ம கமல்ஹாசன் ஃபஹத் ஃபாசில் விஜய் சேதுபதி இவங்களாம் சேர்ந்து நடிக்கிற படம் விக்ரம் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு இந்த படத்தை மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படம் சவுத் இந்தியன் மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாலே சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கேஜிஎஃப் சாப்டர் டூ இந்த படத்தில் யாஷ் தான் லீடாக நடிகிறாரு இந்த படத்தை ஏப்ரல் பதினாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு ஆல்ரெடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் டேரக்ஷனில் நம்ம ராகவாலாரன்ஸ் மற்றும் பிரியா பவனி சங்கர் சேர்ந்து நடிக்கிற படம் ருத்ரன் இந்த படத்தையும் ஏப்ரல் பதினாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு ஆல்ரெடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க மணிரத்னம் டைரெக்ஷனில் நம்ம கார்த்தி விக்ரம் ரவி திரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் பொன்னியன் செல்வன் பொன்னியன் செல்வன் பார்ட் ஒன்னு ஏப்ரல் இருபத்தி எட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க மகேஷ் பாபு மற்றும் கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் சர்காரு வாரி பாட்டா இந்த படத்தை ஏப்ரல் ஒன்னாந்தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு ஆல்ரெடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த படமும் தெலுங்கில் தான் ரிலீஸ் ஆக போகுது நெல்சன் டேரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் பூஜை எக்டே யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் பீஸ்ட் இந்த படத்தையும் சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் லாஸ்ட்டு அப்படி இல்லைன்னா மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது ரவிக்குமார் டேரெக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் ரகுல் பிரீத் சிங் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் அயலான் இது ஒரு ஏலியன் சென்ஸ் ஃபிக்ஷன் மூவி இந்த படத்தையும் சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அஜய் நானமுத்து டேரெக்ஷனில் நம்ம விக்ரம் ஸ்ரீநிதி செட்டி இர்ஃபான் பத்தான் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் கோப்ரா இந்த படத்தோட டீசர் செம்ம இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த படத்தையும் சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு தான் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க முத்தையா டேரக்ஷனில் நம்ம கார்த்தி மற்றும் அதித்தி ராவ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் விறமன் இந்த படத்தையும் சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு தான் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க பட் இந்த படம் மட்டும் மே மாதம் எண்டிங்கில் ரிலீஸ் ஆக போது நம்ம தனுஷ் ராஷி கண்ணா பிரியா பவானி சங்கர் நித்யா மேடன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் திருச்சிற்ற மூலம் இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு தான் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க இந்த படத்தையும் மே மாதம் எண்டிங் தான் ரிலீஸ் பண்ண பிளான் போடுவாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு படத்தை சொல்ல மறந்துட்டேன் ஷியாம் சிங்கர் ராய் இந்த படத்தில் நானி சாய் பல்லவி கீர்த்தி செட்டி லீடர் நடிக்கிறாங்க இதுவும் ஒரு பேன் இண்டியன் மூவி தான் இந்த படத்தை டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூரி மற்றும் விஜய் சேதுபதி சேர்ந்து நடிக்கிற படம் விடுதலை இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம வெற்றி மாறக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அதனாலே இந்த படத்துக்கு சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்தையும் சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு தான் ரிலீஸ் பண்ண பிளான் போடுவாங்க இந்த இருபத்தஞ்சி படங்கள் தான் நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகிற பெரிய படங்களோட ரிலீஸ் டேட் இதில் நீங்கள் இந்த படத்துக்காக ரொம்ப ஈராக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் செஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு